அனைவருக்கும் தமிழரசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் ஆல் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. இந்த தீபாவளிக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, மெசேஜ் சொல்கிற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்ட்டு. இருந்தாலும் இந்த ஒரு சாஃப்ட் ஆர்ட் இருக்குல்ல, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுமே அப்படின்ட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், தீபாவளி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது உங்களோட கண்காணிப்பில் குழந்தைங்களை பட்டாசு வெடிக்க வைங்க. தீபாவளி பற்றி பல பேருக்கு பல கருத்து இருக்கும், அதாவது பட்டாசு வெடிக்கிறத பற்றி குறிப்பாக. என்னென்னா, சில பேர் வந்து குழந்தை தொழிலாளர்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பட்டாசு வெடிக்கிறத விட்டுருக்கலாம், சில பேர் வந்து பொல்யூஷனுக்காக விட்டுருக்கலாம், சில பேர் வந்து காசு கரியாகுது அப்படின்றக்காக விட்டுருக்கலாம். என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம், உங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கலாம். மற்றவங்ககிட்ட திணிக்காதீங்க, உங்களுக்கு வெடிக்க மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம், ஓகே இந்த ரீசனுக்காக நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களுக்கு யாரையும் வந்து வெடிக்கிறவங்க வந்து ஒரு ஏளனமாக பார்க்குறதோ கிண்டல் அடிக்கிறதோ பண்ணாதீங்க. அது ஒரு ஒருத்தரோட தனி நம்பர் உரிமை அது. உண்மையாக சொல்ல போனால், நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்கு பட்டாசு வெடிக்கிறத ஸ்டாப் பண்ணேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து அகைன் சைல்டு லேபருக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் வெடிக்கவே இல்லை, சுத்தமாக ஆசை கிடையாது. அதுக்கப்புறம் பல பேர் சொன்னாங்க, இல்லை சைல்டு லேபர்லாம் இப்போ கிடையாது, நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி. அதனால் கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சா போட்டு நானும் வாங்க மாட்டேன், யாராவது கசின்ஸ்க்காக வாங்கும்போது கூட சும்மா ஒன்று ரெண்டு அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி பண்ணிட்டு. பட் போக போக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே போயிடுச்சு, இந்த வருஷம்லாம் சுத்தமாக தொடக்கூட இல்லை. அது என்னோட பிரின்சிபல். ஒரு பக்கம் பொல்யூஷன் பற்றிலாம் பார்க்கும்போது தோணும், அதுக்காகவும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். எனிவே ஏதோ ரீசனுக்காக நான் விட்டுருக்கேன். அதனால் உங்களோட டிசிஷன் அது, பட்டாசு வெடிக்கிறதோ வெடிக்காதோ, மற்றவங்களை யாரையும் நீங்கள் கிண்டல் அடிக்கிறதோ ஏளனம் பண்ணுறதோ பண்ணாதீங்க. நீங்கள் வெடிக்கிறீங்களா இல்லை நீங்கள் வெடிக்கலையோ, வாட் எவர், சேஃபாக இருங்க. நீங்கள் வெளியே போனாலும் சரி, நீங்கள் பட்டாசு வெடிக்கிறாலும் சரி, பி சேஃப். இன்றைக்கி நாளைக்கு ரொம்ப சேஃபாக இருங்க, குழந்தைங்களை முக்கியமாக பத்திரமா பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டேன்னு ஏதோ பெரிய மெசேஜாக சொல்லிட்டேன். ஓகே, சின்னதாக ஒன்று ரெண்டு ஜோக் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப பெரிய ஜோக்லாம் கிடையாது, மீடியமான மாடரேட்டான ஜோக் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஜோக் என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறார் கடையில், அவர் வந்து அந்த பட்டாசு வெடிக்கிறவர் வந்து டைரக்டர் சங்கரோட தீவிர ரசிகர் தான், ஆனால் அதுக்காக எப்படிலாமா பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படி என்னங்க பண்ணாருன்னு, இல்லை அவர் பிரம்மாண்டமாக தான் வெடிப்பாராம், அதுக்காக வந்து கேஸ் சிலிண்டர் தூக்கி வச்சு அவர் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பார்க்குறோம் மனசு எப்படி பக்கு பக்குன்னு இருக்கும். இன்னொருத்தர் சொல்கிறாரு, அந்த பட்டாசு கடைக்காரர் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஏங்க கடையில் போயிட்டு பாம்பு மாத்திரை கேட்டால் கூட அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கொடுப்பாராம், அந்தளவுக்கு அவர் ஸ்ட்ரிக்டாக அப்படின்றாராம். லாஸ்ட்டாக ஒரே ஜோக் எதுவும் ஞாபகம் என்ன அப்படின்னா, சரி ஓகே அது மறந்துச்சு. வேறு ஒன்று ரீசெண்டாக இன்றைக்கி காலையில் வந்து ஒரு மெசேஜ், அதை ஷேர் பண்ணி. அது ரொம்ப ரொம்ப சாதாரண ஜோக் தான், பட் எனக்கு என்னமோ ரொம்ப சிரிப்பு வந்தது படிக்கும்போது. என்னென்னா, அது ஒரு மெசேஜ் மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, உலகம் உங்களை என்ன சொல்லுமோ யோசிக்காதீங்க, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் மனசுக்கு சரின்னு படுதா, தயவுசெய்து நீ குளிச்சிடுங்க. இதுதான் வந்த மெசேஜ். படித்தோன்னு எனக்கு கொஞ்சம் நல்லா சிரிப்பு வந்தது, எவ்வளோ பேருக்கு சிரிப்பாக இருந்ததில்ல, பட் ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. தமிழரசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.